வணக்கங்க. மாடர்ன் டைரி மிஷின்ல இருந்து எப்படி வந்து மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி டெமோ பண்ணுறாங்க வீடியோவில் இது. இப்போ மிஷின் வந்து கஸ்டமர் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கு, நானோ மிஷினு. இந்த இது வந்து மிஷினோட பாக்ஸு, இது வந்து கேன் செட் அசம்பிளி. ஸோ இதை நம்ம பிரிக்கிறோம். நம்ம வந்து பாக்ஸ் பிரிச்சாச்சு, இப்போ மிஷினை வெளியேற்றாச்சு. இதில் ஒரு கவர் இருக்கும், கவரில் பிரிச்சு எடுத்துங்க. செக்லிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, செக்லிஸ்ட்னு பார்த்தோம்னா செக்லிஸ்ட் பண்ணி செக்லிஸ்டில் என்னென்ன இருக்குது, இல்லை ஞானம் டேங்க்கு அப்புறம் கேம்ப்பு என்னென்ன இருக்குதுங்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மோட்ரு பம்ப்ஸு சின்ன கேம்ப்ல இருந்து எல்லாமே வந்து இப்போ வந்து இதோட இதுதான். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது, இந்த பாக்ஸில் இருந்து இந்த மீட்டரும் ஆட்டோமேட்டிக் ட்ரைன் வாங்கும்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரைன் வாங்க நம்ம மிஷினோட பாட்டத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஹோல்ஸுக்குள்ளே இந்த நாலு இதையும் உள்ள தள்ளி இப்போ ஆட்டோமேட்டிக் ட்ரைன் வால்வை வந்து நம்ம அந்த டேங்க்குக்கு உள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸில் அந்த ட்ரெயின் வால்வை நாலு ஸ்டார் மாதிரி இருக்குது, அதை வந்து மடக்கி உள்ளே தள்ளி வைக்கிறோம், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா அந்த மீட்ரு எடுத்துகிட்டு அந்த டேங்க் மேலே இருக்கிற அந்த இதில் மீட்ரு போடணும். மீட்ரு போடும்போது டெஃப்ளான் டேப் போட்டு போட்டது பெட்டரு. இப்போ லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு டெஃப்ளான் டேப்பை நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம போட்டுக்கலாம். அதில் போட்டு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறது இன்னும் பெட்ரு, கையில் டைட் பண்ணுறதை விட ஸ்பேனர் இருந்துச்சுன்னா ஸ்பேனர். பதினாலு பதினஞ்சு ஸ்பேனர் அதை வச்சு டைட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு அப்பியரன்ஸ் எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு டைட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். அடுத்தது அந்த ஆயில், அந்த கேன் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கேன், அதில் 20-40 இன்ஜின் ஆயில் அந்த ஒயிட் கேனில் ஃபில் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அந்த கப்பில் அந்த கரெக்டாக அந்த காலியில் வச்சு கமுத்தி வச்சா போதும். நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி கமுத்தி வைக்கணும், ஓகேங்களா. அந்த அந்த பம்ப்பு கீழே வர்றது அந்த ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. அதேமாதிரி ஆயில் ஃப்ளோ வந்து பார்த்துட்டு அதுக்கு அந்த இதை வந்து கரெக்டாக டைட் பண்ணணும், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ரிட்டன் வந்து சைலன்ஸிலிருந்து ஒரு ஆயில் ரிட்டன் வரும், வேஸ்ட் ஆயில், அதில் ஒரு பாட்டில் வச்சு கட்டிவிட்டால் போதும். நம்ம பம்ப்பு அசம்பிள் பண்ணியாச்சு. மிஷினை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் கேன் செட்டை வெளியே எடுத்துட்டு
மிஷினோட கேனை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இதுலேயும் கேன் செட்லேயும் உங்களுக்கு வந்து செக்லிஸ்ட் இருக்கும், ஓஸு என்னென்ன இருக்கிறது வந்து டீட்டெயிலாக அதை படித்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ காலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க, என்னென்ன ஸ்பேஸ் இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. க்ளீனிங் ப்ரஷ்ஷும் இருக்கும் பாக்ஸ்குள்ளேயே, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்ட்டு கேனை பிரிக்கி எடுக்கும்போது. ஓகேங்களா, இப்போ கேன் லிட்டை நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மூணு ஓஸு ஜாயிண்டாக இருக்கும், அதில் பெரிய ஓஸ் வந்து கேனில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். மேலே ரெண்டு இது இருக்கும், சின்ன ஓஸ் ரெண்டும் அந்த பல்செட்டரில் மேலே கேன் மேலே இருக்கிற அந்த பல்செட்டரில் சின்ன ஓஸ் ரெண்டையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது தனியாக ஒரு பெரிய ஓஸ் இருக்கும், இந்த ஓஸாக கேனில் ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு டேங்க் மீட்டர் கீழே ஒரு லிட் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ மிஷின் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எல்லா ஒயர் எடுத்து ப்ளக்கில் போட்டுட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் இந்த மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்போ ஆன் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து மேலே இருக்கணும், இந்த பட்டன் மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து ப்ரெஷர் ஏறும். ஒவ்வொரு தாக்கம் பல் செட்டர் அடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 வரைக்கும் வரும், இந்த மீட்ரு 10-15 வரைக்கும் வரும். இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம நேராக மாட்டுக்கிட்ட போயிட்டு கேனை பக்கத்தில் வச்சுக்கலாம். மாட்டுக்கிட்ட போயிட்டு மடியை கழுவியாச்சு. இப்போ இந்த கிளஸ்டர் இப்படி தலையில் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த பாட் வந்து நமக்கு இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த நாளையும் மடக்கிட்டேன், இந்த நாளையும் மடக்கிட்டு இந்த பிளாக் இஷ்யூ இல்லைங்களா அந்த பட்டன், இதை வந்து உள்ளே தள்ளி லாக் பண்ணணும். இதை தள்ளி லாக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கணும். இந்த பொசிஷனு இது கரெக்டாக இப்படி வச்சு காம்பில் வச்சுருந்தா கொடுத்துக்கோம். நான் பத்திரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி மாட்டுறதுங்கிற காமிக்கிறேன்.